பாண்டாண்டு காலமாய் திராவிட இயக்கத்தை யாரும் அசைக்க முடியாது என்பதை நிலைநிறுத்திய சத்துருவ தந்த சரித்திர நாயகன், வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறியே பயணித்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 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 என்கின்ற அந்த தலைவருடைய பொன்மலை சமரின் பொக்கிஷம், பரிணாம வளர்ச்சியிலே ஒரு மாபெரும் வெற்றி ஈட்டு தந்து இறையின் சிரிப்பிலே இறைவனை கண்ட எங்களது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா என்கின்ற அந்த தாரக மந்திரத்தையும் இந்த நேரத்திலே வணங்கி நினைவு கூர்ந்து முதலிலே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்து வழங்குகின்றேன். ஏன்னா என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு நிலை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எங்களிடத்திலே பணபலம் இல்லை, ஒரு பெரிய பதவி இல்லை, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, இறந்த வேளை மீட்டெடுக்கவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஏமாந்து போன ஒரு நபரை நாங்கள் சுட்டிக்காட்டி இனியும் ஏமாற தயாராக இல்லை என்று உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்தோம். அந்த அழைப்பை ஏற்றிய தினம் இந்த அரங்கத்திலே அன்பாக இவ்வளவு பெரிய கூட்டமாக இங்கே கூடியிருக்கின்றீர்கள். இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அருமைக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் எடப்பாடி சுரேஷ் அவர்களே முன்னிலை என்று சொல்லி அப்ப ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னார். இங்க இருப்பவர்கள் பொறுப்பிலே இருக்கவங்களை தெரியும். திருச்செங்கோடு இருந்து மகேந்திரன் அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர் வந்திருக்கிறார்கள் தெரியும். ஆனா இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பது எப்படி தெரியும்? இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாம் என்பதற்கு என்ன நம்ம இடத்திலே முகாந்திரம் இருக்கிறது? கார்டு இருக்கா? ரெண்டு வருட காலமாக உறுப்பினர்களை சேருங்கள், எல்லாம் மறந்துட்டாங்க பேசும்போது. உறுப்பினர்களை சேருங்கள் சேருங்கள்னு நான் இன்சார்ஜ் கிருஷ்ணகிரிக்கு எனது அன்புக்குரிய சகோதரர் ஜெயச்சந்திரன் நகர செயலாளர் ஒசூர் அவருக்கு தெரியும், கூட வந்திருக்க சுரேஷுக்கு தெரியும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப வீக்கா இருக்கு புகழேந்தியாங்க, நீங்க போங்கன்னு சொல்லி. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.